வெல்கம் டு கிச்சன். வாங்க இன்னைக்கு மேக்ரோனிக் வெஜி பாஸ்தா பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மேக்ரோனிக் பாஸ்தா 300 கிராம், தக்காளி 2, வெங்காயம் 2, இஞ்சி 2 துண்டு, பூண்டு 20 பல், பீன்ஸு 50 கிராம், பட்டாணி 50 கிராம், கேரட்டு 1, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கொஞ்சம் அமுல் சீஸ். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. உப்பையும் எண்ணெயும் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கலக்கி விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. 300 கிராம் பாஸ்தாவை போட்டுடலாம். ஒரு 80% வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா வடிகட்டி எடுத்துடணும். இதில் குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு ஜீரகமும் போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நல்லா பொரிஞ்சிருச்சு. இஞ்சியும் பூண்டு போட்டு வதக்கணும். அதில் வெங்காயம், பட்டாணி, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு வதக்கணும். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பாஸ்தாக்கு எடுத்து வச்ச மசாலா பொடியை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய்கறிக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய்கறி நல்லா வேக வைங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. இப்போ தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வேக வச்ச மேக்ரோனிக் பாஸ்தாவை எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதில் கரம் மசாலா பொடி, கொஞ்சோண்டு சாட் மசாலா, தக்காளி சாஸ், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கணும். பாருங்க, பாஸ்தா அழகாக வந்திருக்கு. பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. சீஸ் இருந்தால் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுங்க, இல்லாட்டாலும் பரவாயில்ல. லாவா மல்டி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.